நாடு முழுவதும் 99% நகரங்களில் திறந்தவெளி கழிப்பறை இல்லாத நிலை உருவாகியிருப்பதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 6ஆம் ஆண்டு கொண்டாடப்படுவதையொட்டி நடைபெற்ற இணையதள கருத்தரங்கில் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். சுகாதாரமான தூய்மையான இந்தியாவை உருவாக்க தூய்மை இந்தியா திட்டத்தை நோக்கிய உறுதிமொழியை அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய தருணம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 12 கோடி மக்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு வரவேற்பு கிடைத்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை செயலாளர் துர்கா சங்கர் மிஸ்ரா 2014ஆம் ஆண்டு தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டபோது இருந்த நிலைமை மேம்பட்டு 99% நகரங்களில் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாத நிலை உருவாகியுள்ளது என்று தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.